வைபவ் பிரதர் வந்து சேர் இல்லைன்னு சொன்னார். சேர் எப்போ ஃப்ரீ ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இப்போ பக்கத்தில் இருந்துட்டா எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம், இப்போ இருக்கிற சூழ்நிலை தான். அதனால் அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. ப்ளஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஸ்டார்டிங் டீசர். வாட் எவர் மெட்டீரியல்ஸ் ஹவ் கம் சாங்கு, நான் பாட்டு கேட்டோன்னே பிரேம்ஜி பிரதருக்கு அடித்து பேசினேன், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பிரேம்ஜி பிரதருக்கு வாழ்த்துக்கள். இது ஆல்பமாக பெரிய ஹிட்டாக வந்து, ப்ளஸ் அவர் எங்களுக்கெல்லாம் நிறைய படம் பண்ணோம். ப்ளஸ் படத்தில் எங்கள் ஹீரோ வைபவ் பண்ணியிருக்காரு. அடுத்த படமும் முடிச்சிட்டோம், காட்டேரி நேற்று காலையில் பேக்கப் பண்ணியாச்சு, படம் சூப்பராக வந்திருக்கு. ப்ளஸ் ஆர்கே நகரும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தார், ரொம்ப பெரிய படமாக வரணும் இந்த வருஷம், அவருக்கு பெரிய பெரிய வருஷமாக அமையணும். ப்ளஸ் மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் சம்மந்தப்பட்ட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும், பிரவீன் சார்லேருந்து எல்லாருக்கும், சக்தி சார் எல்லாருக்குமே, இது ஒரு பெரிய படமாக அமைஞ்சு வெங்கட் பிரபு சாருக்கும் இது வந்து மிகப்பெரிய படமாக அமையன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்கே நகர் டெஃபினட்டாக இது அரசியல் ஒரு முரட்டைக்குத்து படமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டைரக்டர் வசனங்களால் காட்சிகளால் ஒரு சீரியஸாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி படமாக நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய படமாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே பார்த்தா ஒரு வியர் ஆல் லைக் எ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு டீம். மேயாதமான்லேருந்து வைபவ்கூட எதிர்பார்ப்பும் அவனுடைய திறமையும் முழுமையாக வெளியே தெரிஞ்சிருக்கு அந்த படத்தில். இது வந்து இன்னொரு பரிணாமமாக இந்த படம் வைபவுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு கரியரில் ஒரு படமாக இல்லாமல் இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே சரவணராஜன் சாரும் நானும் வடகரையில் தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஆர்கே நகர் ட்ரெய்லரில் சார் பார்த்த மாதிரியே கண்டிப்பாக பொலிட்டிக்கல் படம் கிடையாது, தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் வந்துடாதீங்க. மெயினாக அது சரவணன் மாஸ்டர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரொமோஷன் டைம்லேருந்தே இது ஆரம்பிச்சிருங்கன்னு. அது சும்மா ட்ரெய்லருக்கு வச்சு நான் அட்ராக்டிவ்னஸ்க்காக அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் கேம்பெயின் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அரசியல் இருக்குது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அந்த மாதிரிலாம் இல்லை, ஹியூமராக பயங்கரமாக டீல் பண்ணியிருக்காரு. ஒரு 1.5 மணி நேரம் நல்லா சிரித்து வயிறு குலுங்கி என்ஜாய் பண்ணி ஒரு 1/2 hour எல்லாருமே யோசிக்க வைக்கிற ஒரு படம் இது. படத்தில் நடித்தவங்களுக்கும் வைபவ், நம்ம மற்ற ஆர்டிஸ்ட் அஞ்சனா, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாரோட ரோலும் ஜஸ்டிஃபைபுளாக இருந்தது. ரொம்ப பிடிச்சி ரொம்ப வருஷம் கழித்து என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது. எல்லாருக்குமே பெருசாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்கிறது, அகெயின் இதே தீம் நம்ம எங்களோட டீம்லே எனக்கு ஐ மீன் ஒரு பாட் கொடுத்த விபி சாருக்கும் சரவணராஜா சாருக்கும் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம், பிகாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக பண்ண படம் அகெயின். லைக் ஐயோ டென்ஷன், எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண படம். ஸோ டெஃபினெட்லி ஜாலியாக இருக்கும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன். பிரபு எப்போ அவர் படம் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு வைபவ் அவன் இருக்கக்கூடாது படத்தில் அப்படின்னு சொல்லுவார், இமீடியட்டாக அந்த படத்தில் இருப்பேன். ஸோ அதே மாதிரி எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதும்போது என் பேர் வேணான்னு சொல்லி எழுதணும்னு வேண்டிக்கிறேன். அண்டு சரவணராஜன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு பத்ரி கஸ்தூரி அவர் அண்ட் அனி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எங்கள் இசை சுனாமி அவரோட லான்ச்சுக்கு அண்டு தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது காரணமே வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து அன்னக்கிளி, அதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்திலே அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் யாருமே கிடையாது. எதுக்கு நான் வந்து இசைஞானியை பற்றி பேசுகிறேன்னா, இனிமே பிரேம் அவரோட பாட்டு தான் காப்பி வச்சுருக்கப்பறான். ஸோ அதுலேருந்து தான் வரப்போகுது, கரெக்டு தானேப்பா? அதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, பிரேம் சொல்லிடுவான், நிறைய பேர் சொல்ல மாட்டேன். ஸோ உண்மையிலேயே பிரேம் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர், ஆக்டரை விட நல்ல மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவர் கூட நடிக்கும் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கிளியராக தான் தெரியும். அவர் காலையில் 6 மணிக்கு ஷாட் வச்சா அவ்வளோதான், கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாது, நாங்களும் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டார். ஸோ நீங்கள் மியூசிக் நல்லா பண்ணணும்னு தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் அவர் பார்த்து கூட யுவன் சங்கர் ராஜா அவரோட ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். சென்னை 28ஓட ஃபுல் ரீ ரெக்கார்டிங் அவர் தான் பண்ணார். ஸோ இந்த சுனாமிலாம் ஒன்று வேணாம், நீ ஒழுங்காக இனிமேல் ஃபோட்டோவில் எப்படி போஸ்ட் கொடுக்கறது பதிலாக எப்படி போஸ்ட் கொடுமச்சான் இனிமேச்சு லைஃப்பில். பக்கத்தில் வந்து
ஓகே, ஆல் தி பெஸ்ட் பிரேம். பக்கத்தில் அனிருத், எனக்கு தெரிஞ்சு இவரை பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் இஸ் நேச்சர். ரொம்ப அன்பான ஒருத்தர். தேங்க்ஸ் ஸோ மச் பிரதர் ஃபார் கம்மிங். ஏன்னா நான் படத்தில் நினச்சாலும் எந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுற ஒரே மியூசிக் டைரக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர்னா ஃப்ரெண்டாக அனிருத் தான். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவன் கலகலப்புக்கு மூணு ஃபோன்லாம் பண்ணிங்க நைட்டு, நேபர் இருக்கா வெளிநாட்டிலேருந்து. ஸோ என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பத்ரிகஸ்திரி சார், தேங்க்ஸ் ஸோ மச். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த டீமோட அசோசியேட் ஆகிருக்கீங்க. இதோட போயிடக்கூடாதுன்னு ஏண்டா இவங்களோட சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது நல்லா வரணுன்ட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் பார்த்தா பாதி நான் சொன்ன ரியாக்ஷன் தெரியுது, தெரியாமல் அந்த மாட்டி நம்ம என்ன மாதிரி. அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு, பிளாக் டிக்கெட்னு ஒரு கம்பெனி ரொம்ப நாளாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சார். அது என்னென்னா வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால தான். யாருமே பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கக்கூடாது அப்படி தானே சார், அப்படி வச்சுக்கலான்றது. ஓகே. அண்ட் அவருக்கு மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் வந்து படத்தோட டைட்டில் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஏன்னா சென்னை 28, இப்போ ஆர்கே நகர், அடுத்து வல்சர்வாக்கம், மடப்பழனி, இது மாதிரி நிறைய டைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணா கூட ஏரியா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த இசை சுனாமி பற்றி மட்டும் வேணால் சொல்லிடுறேன் லைட்டாக. நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வசந்த் நடித்து வந்து இன்னமும் நடக்குது அச்சமின்றி படம் மியூசிக் பண்ணும்போது நான் வந்து அந்த டைரக்டர் பாண்டியராஜ் கிட்ட வந்து எனக்கும் ஒரு பட்டப்பேரவை கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு எல்லாமே அந்த புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி வெதர் விஷயங்களாக இருக்குது. சரி, சுனாமி ஒரு மாதிரி வெதர் டிசாஸ்டர் தானே, அது வந்து அழிச்சிட்டு போச்சு. அந்த மாதிரி நான் வந்து மியூசிக்கை வந்து அழிச்சிட்டு போகிற மாதிரி இசை சுனாமி பிரேம்ஜி வைக்கலான்னேன். இசை எரிமலை, இசை சுனாமி அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் வந்து நல்ல மியூசிக் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல பேர் நானே தரேன் சொல்லிட்டு டேரக்டர் வந்து இசை இளவல் பிரேம்ஜின்னு வச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த வருஷம் பர்த்டே போது யுவன் தான் வந்து என்னோடய இந்த ஒரு ஃபஸ்ட்டு வைபோ இன்ட்ரோ சாங் ரிலீஸ் பண்ணான் ட்விட்டரில். ஸோ இப்போ யுவன் வந்து ஹாப்பி பர்த்டே இசை சுனாமி பிரேம்ஜி ஹேஸ் த சிங்கிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணதுனால நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆர்கே நகருக்கு என்னோடய இசை குரு வந்து யுவன் சங்கர் ராஜா தான். அவர் சொல்லி கொடுத்து தான் வந்து நான் வந்து ஏதாவது லைட்டாக கம்போஸ்லாம் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து இசை சுனாமின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த படத்தில் இசை சுனாமின்னு வச்சிடலான்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணங்கிட்ட. அடுத்த படத்தில் பார்ட்டியில் வந்து வேறு இசை எரிமலை, இசை டக்கீலா, பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பட்டப்பேர்கள் நம்மளே நம்மளுக்கு வச்சுக்கிட்டால் தான் உண்டு, அப்படியும் யாரும் தரமாட்டாங்க. அதனால் அப்படி வச்சு அப்படி ஜாலியாக போயின்னு இருக்கு. அடுத்து வைபவ் பெரியோ ஆகி நிறைய மியூசிக் சான்ஸ் தருவார்னு சொல்லியிருக்காரு, பார்த்து பண்ணிவிடுங்க. நம்ம நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி நைட்டு. வேற ஒன்றும் இல்லை, பாட்டை பற்றி நல்லா எழுதுங்க, கேட்டுட்டு நல்லா எழுதுங்க. வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, ஹாவ் அன் என்ஜாய். அனிருத்துக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு, எனக்கு வந்த எல்லா சிவா சார் எல்லாருக்குமே. நான் வெங்கட் பிரபுக்கும் பத்ரி சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். வெங்கட் பிரபுக்கு குறிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கதையை செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன், அவங்களால அந்த நாலு கதை ஃபாலோ பண்ணும்போது, கதை சொல்லும்போது அவங்களால அதை ஃபாலோ பண்ண தெரியல. படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும், பட் கதையாக சொல்லும்போது அது ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயினே, ஒரு வில்லன்னா பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது இது ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் தான் இந்த கதையை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிதின் சத்யா சார் தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சு விட்டார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லா தொலைக்கட்சி நண்பர்களுக்கும், வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.